ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய சாயந்தர வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் களை எடுக்கலான்னு சொல்லிட்டு களை எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சம்பிங் பூச்செடி இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய களை இருக்குது சரி களை எடுக்கலான்னு சொல்லிட்டு களை எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னுடைய அம்மாவும் கூட இருக்கிறவங்களும் களை எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு டீ எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் களை பறிச்ச பில்லுலாம் நிறையா இருந்துச்சு சரி அந்த புல்லுலாம் எடுத்து ஓரமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து போட்டுட்டு இருந்தோம் பசங்களலாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வேணும்னு சொன்னாங்க மரவள்ளிக்கிழங்கு வேற்றி தரலான்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்துக்கு போகணும் இது பார்த்திங்கன்னா மாங்காய் தோட்டம் எங்களோட இதுதான் அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோட்டம் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு செடி இந்த செடியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிது இப்போ இந்த செடியை நம்ம பிடிக்கலாம் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிழங்குன்னு சொல்ல மாட்டாங்க குச்சி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க இப்போ குச்சி கிழங்கு பார்த்திங்கன்னா அப்பா ஒரு செடி பிடிங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து இன்னும் ஊறவே இல்லை இந்த கிழங்கு ஊறத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆகும் சரி பசங்க கேட்டாங்க உங்களுக்காக ஒரு நாலு செடி பிடிங்களான்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு தேன் கூடு கட்டிகிட்டு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாம்ளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யாக்காய் இப்போ கொய்யாக்காய் சீசன்ன்றதுனால கொய்யாக்காய் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் இருக்குன்ட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் வச்சுருக்கு பாருங்கள் மரத்தில் கிழங்கு செடியை பிடுங்கி வச்சு இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குச்சி கிழங்கு தோல் உரித்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இது அப்பா பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சராகுது இப்போ பார்த்தீங்கன்னா பூத்தோட்டத்தில் பூ நிறைய வச்சுருக்கு பூ பறிச்சிட்டு வந்து பூ கட்டிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிற வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பூவை ஃபஸ்ட்டு பறிச்சிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூவெலாம் பறித்து முடித்தாச்சு பூ கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணி தான் பூ கட்டிகிட்டு இருக்காங்க பூ கட்டி முடிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம சமையல் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு சமைக்க போயாச்சு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி முட்டை குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசையிலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பேசஞ்சிட்டு இருக்கேன் அவள் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் செஞ்சேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா பையன் அக்கா பொண்ணெல்லாம் குட்டீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரி அவங்களுக்கோசரம் சுண்டல் செஞ்சேன் அதை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆறாயிடுச்சு சரி நம்ம சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தான் நாங்கள் எப்பவுமே சமைப்போம் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு விறகு அடுப்பிலையே சப்பாத்தி செய்யலான்னு செஞ்சுட்டு இருக்கோம் நானும் தங்கச்சி தான் வெளியே சப்பாத்தி சுட்டிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அக்கா குழம்பு வச்சுருக்காங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாட்டோன்னு சொல்லிட்டு விளையாட விட்டுருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சாயந்தரம் ஒர்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ